ඇමරූපාහිනි නාලිව අදවස්සේ ත්‍රිගුණා මලය යිතිහාසික කුච්චවලි පිච්චමල් විහාරස්ථානය සිට අද උදෑස්සන සිට ඔබට ආමිසා ප්‍රතිපර්තිමය පූජාවන් රෑසක් දායාද කරමිනිස්ශ්‍රින නොත. එහි තවත් අපූරු වැදගත්තු සද්ධර්ම දේශනාවකට ඉඩහසරවෙන් කරගන්නටයි මෙලෙස අපි සෞදානම් වන්නේ. මිනිසකු සතු සැබෑ විමුක්තිය සොයාගිය සත්්‍ය ගවේශි පරමාදර්ශය චරිතය නම් අප තතාගත අමාමෑනී ලොවතුරා බුදුරජාණන් වහන්සේ. උන්වහන්සේගේ අනුශාසනාව උන්වහන්සේගේ ධර්මය මෙලෝවාසේසිලෝ දෙනාටම එකසේ වැදගත්වෙනවා. ජාති ආගම් බේදයකින් තොරව අදවස වන විට බුදුරජාණන් වහන්සේගේ සත්ධර්මය පිළිගන්නට ඒ මඟ ගමන් කරන්නට බොහෝ දෙනෙක් උත්සාහදරනවා. ඒ නිසාවෙන්ම අදවසේ වෛ්‍යයක් අපි වන්දනා මේ උතුම් පෝදා විකාශයෙන් අපි සෝදානම් දමිල බසින් සද්ධර්ම දේශනාවක් ඔබ වෙත සමිප කරන්නට.ඒවෙනුවෙන් ඉතාම ගෞරුවෙන් පාදනමස්කාර පූරකව මේ පිම්බිමට අපි වැඩමි කරවා ගත්තා. අනුරාධපුර ශ්‍රී සාරණන්ද මහපිරිවෙනෙහි පරිවනාචාර්ය රාජකීය පණ්ඩිත දෙමළ විශයගුරුපදේශක පූජ්ජ කුට්ටිකුල මේ විමලසාර අපි හාමුදුරුවන් වහන්සේව ඉතාම ගෞරුවෙන් දනමස්කාර පූර්රකව අපේහාමුදුරණන් වහන්සේට ආරාධනා කන්නවා අපට අනුකම්පාවෙන් සද්ධර්ම දේශනා පවත්වන්නට. අවසරයි අපේ හාමදුරුවනේ. සාධූ සාධූ සාධෝ. අදවසේ දමිල බසින් ඔබට සමීප කරන සද්ධර්ම දේශනාව වෙනුවෙන් සැදහැති දායකත්වය සපයනවා ජයමගේ රූපායෙන් නාලිකාව ශ්‍රවනය කරන කල්ලයානමිත්‍ර දායක පවුලක් විසින්. ඔවුන්ටද අපි, සාධකාර ලබා දෙමින් පින්හනුමෝදන් කරනවා මේ උතුම් පු්්‍ය කර්මය වරුවෙන්. සාතුූ සාතෝ සාතෝ. සමන්තාචක්කවාලෙ සුවත්‍රගච්චන්තුදේවතා. සද්ධම්මං මුණරාජස්ස සුනන්තු සගග මොක්කදං ධම්මස්සවන කාලෝ අයං බදන්තා ධම්මස් සවන කාලෝ අයං බදන්තා දම්ම සවන කාලෝ අයං බදන්ත නමුතස්ස භගවතු වරහතු සම්මා සම්බුද්දස්ස නමුතස්ස භගවතු වරහතුෝ සම්මාසම්බුද්ධස්ස නමුතස්ස භගවතු වරහතු සම්මාසම්බුද්ධස්ස ආරෝග්‍ය පරමාලබාසන්තුටි පරමංදනං විසාසපරමාඥාතිී නිබානං පරමංසුකන්තිී නිගල් අනවරක්කුම් මුම්මනිහල් තුනෙයි පුුණ්‍යවාර්හලේ ඉපපෝදුු නීගල් ඔරු தரமபோதனை செவிமடுக்க போக்கின்றீர்கள் புண்ணியவார்களே தரம போதனை கேட்கும்போது நாங்கள் எங்களுடைய மனம் உடல் சொல் என்ற மூன்று வகை அமைதியாக வாய்த்து கொன்று தரமபோதனை கேட்க வேண்டும் நாங்கள் தரமபோதனை நடக்கும் நேரத்திலே பேசினால் ஒவ்வொரோடு பேசினால் எங்களுக்கு அந்த தரமபோதனை நன்றாக கேட்க முடியாது அதுபோலவே அங்கும் இங்கும் நடந்தால் தரமபோதனை நன்றாக கேட்க முடியாது எங்களுடைய மனம் தனியாக பயணம் போகின்ற ஒரு வஸ்து எங்களுடைய மனத்தை இந்த தர்ம போதனை பற்றி வைத்து கொன்று தர்ம போதனை கேட்க வேண்டும் தான் புண்ணியவார்களே உங்களுக்கு நான் போதிக்கின்ற இந்த போதனை நன்றாக கேட்டிருந்து அதை ஞாபகத்தில் வைத்திருந்து அதற்கு போல உங்களுடைய வாழ்க்கை நடாப்பதற்கு முடியும் ஆகையினால் நீங்கள் தர்மம் கேட்கும் போது இந்த மனம் உடல் சொல் என்பதை நன்றாக வைத்து கொண்டு தர்மம் கேளுங்கள் அதுபோலவே இந்த தர்மத்தை மனதில் வைத்திருந்தோ அதை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தினால் தான் இந்த தர்ம போதனை கேட்பதில் பயன் உங்களுக்கு வரும் புண்ணியவார்களே நான் தமிழ் மொழியில் தர்ம போதனை நடக்கும் போது எனக்கு நன்றாக தர்ம போதனை தமிழில் நடப்பதற்கு ஒரு பிரச்சனை இருக்கோ அது ஒரு மொழி மொழி பிரார்த்தனை நான் இலக்கணத்தமிழ்தான் படித்து இருக்கின்றேன் ஆகையினால் நான் சொல்கின்ற போதனை நன்றாக கேட்டு என்னுடைய பாசையில் மொழியில் ஒரு தவறு இருந்தால் அதை விட்டு நான் சொல்லப்போகும் காரணம் வி நன்றாக அறிந்து அதை கேளுங்கள் என்று உங்களுக்கு முதலாவதாக சொல்லியிருக்கின்றேன் என்றோ விசாக் போயாத்தினம் விசாக் போயாத்தினம் என்பது எங்களுடைய பூத்த பெருமாரின் பிறந்தல் அதுபோலவே மெய்ஞானத்துக்கு அடைந்தல் பறை நிர்வாணம் அடைந்தல் என்ற மூன்று சிறந்த சந்தர்ப்பங்கள் நடந்த ஒரு முக்கியமான சிறந்த பெருநாள் தான் விச்போயாத்தினம் எங்களுடைய சித்தார்த்த போதிசத்தர் மகாமாயா தேவி தாயின் வயிற்றிலிருந்து இந்த உலகத்துக்கு பிறந்த நாள் விச்போயாத்தினம் லும்பினி உத்தியானத்தில் தான் அவங்கள் இருந்த இடம் அவங்களுடைய முப்பத்தி ஐந்தாம் வயதிலே இந்த உலகத்தை துக்கம் என்று அறிந்து அந்த துக்கத்தை நீக்கி புத்த நிலை நிலையுக்கு அடைந்தனால் தினம் போதிசத்தரின் பிறப்பதும் அதுபோலவே புத்த நிலைக்கு அடைந்ததும் அதுபோலவே அவங்கள் அவர்கள் நாற்பத்தி ஐந்தாம் வருடங்கள் இந்த உலகத்துக்கு பௌத்த தர்மத்தை போதித்து தன்னுடைய எண்பதாம் வயதில் பரிநிர்வாணம் அடைந்த நாள் தான் போயாத்தினம் பரிநிர்வாணம் என்பது புத்த பெருமாருடைய மரணம் அதற்கு பரிநிர்வாணம் என்று சொல்கிறோம் பரிநிர்வாணத்துக்கு அடைந்த ஒருவர் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க மாட்டார் ஆகையினால் தான் அதற்கு பரிநிர்வாணம் என்று சொல்கிறது அந்த மூன்று சந்தர்ப்பங்களும் பௌத்தர்கள் பெருநாள்களாக வினாக்கோலமாக நடக்கும் புண்ணியவார்களே நான் இந்த தரம போதனை இந்த போயா தினம் தினத்தில் தான் இப்படி நடக்கின்றேன் எனது எனது தரம போதனையில் விடயம்தான் நான் முதலாவதாக சொன்ன காதாவே அது மீண்டும் கேளுங்கள் ஆரோக்கிய பரமாலாபா சந்துட்டி பரமந்தனங் விஸ்வாச பரமாஞாதி நிப்பானங் பரமங் சுகங் பௌத்த சமயத்தில் படிப்பிக்கின்ற ஐந்து தர்மங்கள்தான் இந்த காதாவை இருக்கின்றது இதில் முதலாவதாக ஆரோக்கிய பரமாலாபா நோயற்ற ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான இலாபம் அதற்கு காரணம்தான் புண்ணியவார்களே நாங்கள் இந்த உலகத்தில் எதை கிடைத்தாலும் நாங்கள் நோயாளிகள் ஆனால் எங்களுக்கு அதை நன்றாக விருந்தி செய்ய இயலாது நாங்கள் ஆரோக்கியமான உடலுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணம்தான் நாங்கள் கடந்த ஜன்மங்களில் எங்களுடைய வாழ்க்கை நன்றாக வாழ்ந்த தான் அதற்கு காரணம் நாங்கள் இதற்கு முன் ஜன்மங்களில் பிராணிகளின் கொலை செய்யவில்லை அதுபோலவே ஹிம்சை செய்யவில்லை பொய் சொல்லவில்லை அதுபோலவே போதைகள் வஸ்துக்கள் போதை வஸ்துக்கள் சாப்பிடவில்லை அதுபோலவே அடிக்கவில்லை அப்படியான நல் வாழ்க்கை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நன்றாக எடுத்துக்கொண்டு போனதனால் தான் நாங்கள் ஆரோக்கியமான மனிதர்களாக பிறந்து இருக்கும் எங்களுடைய நோய் வருவதற்கு காரணம்தான் நாங்கள் பிராணிகளுக்கு ஹிம்சை செய்தல் அதுபோலவே அவங்களுடைய பொருட்கள் திருட்டு செய்தல் அதுபோலவே போதை வஸ்துக்கள் போதை பொருட்கள் எடுத்தல் நாங்கள் இந்த வாழ்க்கையும் போதை பொருட்கள் எடுத்தால் நாங்கள் நோயாளிகள் ஆகும் அதுபோலவே இந்த வாழ்க்கையில் நாங்கள் பாவிக்கின்ற உணவுகள் குணம் உள்ள வசமில்லாத உணவுகளாக எடுத்தால் தான் எங்களுக்கு சுகம் இருக்கின்ற ஆரோக்கியம் இருக்கின்ற வாழ்க்கை கிடைக்கும் ஆகையினால் நாங்கள் இந்த வாழ்க்கை வாழும் யாருக்கும் ஹிம்சை செய்யாமல் கொலை செய்யாமல் நல் நன்ற வாழ்க்கை வாழ் என்னுடைய வாழ்க்கை நன்றாக எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டும் இரண்டாவது காரணம்தான் சந்துட்டி பரமந்தன எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான செல்வம் என்ன மிக முக்கியமான செல்வம் என்ன நாங்கள் பணங்கள் அதுபோலவே மணிகள் பொன்கள் போல வஸ்துக்கள் மிக முக்கியமான செல்வங்கள் என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய செல்வம் என்றும் நினைத்துக்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் புத்த பகவானின் தர்ம போதனைக்கு படி அவையெல்லாம் மிக முக்கியமான மிக உத்தம மிக சிறந்த செல்வங்கள் இல்லை நாங்கள் எங்களுடைய மிக முக்கியமான செல்வமாக எடுக்கின்ற வேண்டியதை எதை புத்த பெருமார் போதித்தார் சந்துட்டி பரமந்தனங் சந்துட்டி மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் எங்களுடைய வாழ்க்கையில் மிக உத்தம செல்வம் மகிழ்ச்சி எங்களுக்கு எப்படி கிடைக்கிறது மகிழ்ச்சி எங்களுக்கு இப்படி கிடைக்கும் எப்படி நாங்கள் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது நாங்கள் மகிழ்கிறோம் அதுபோலவே அந்த குழந்தை சிறுக்கும் போது பேசும் போது அதுபோலவே விளையாடும் போது அந்த குழந்தை படிக்கும் போது பரீட்சையை பாஸ் பண்ணும் போது நாங்கள் அந்த குழந்தை பற்றி பார்த்து கொண்டு இருந்து மகிழ்ச்சிக்கின்றோம் அதுபோலவே அவங்களுடைய கல்யாணத்தில் நாங்கள் மகிழ்கிறோம் அவங்களுடைக்கும் குழந்தைகள் கிடைக்கும் போது மகிழ்கிறோம் அதுபோலவே நல்ல கிடைக்கும் போபோது நாங்கள் மகிල්க்கிறோம். இவை எல்லாம் எப்போதும் எங்களுக்கு க்கிறதா இல்லே. எங்களுடை குළந்தை குළந்தை ய் வருම් போොழுது. தொலிල් அලந்து போகும் போොழுது. எங்கடை கலியாணம் அலந்து போகும் போොழுது. எங்கட மනேவி புருஷ வேறு. மனைவிகளோடு வேறு புருஷர்களோடு போகும் பொழுது எங்களுக்கோ துக்கம் வரும் ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கிடைக்கின்ற இவை எல்லாம் எங்களுக்கோ சோகம் கொடுக்கத்தான் இருக்கும் ஆகினால் அவை எல்லாம் மிக சிறந்த மிக உத்தம செல்வங்கள் இல்லை எங்களுக்கு வேண்டிய மிக செல்வம் என்ன மகிழ்ச்சி மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் புத்த பெருமார் அந்த மிக செல்வம் ஆன மகிழ்ச்சி கிடைக்கும் தான் எங்களுக்கோ போதித்து இருக்கின்றதோ அந்த தான் மார்கத்தில் போய் எங்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான செல்வம் என்ன நிர்வாணம் நிர்வாணம் கிடைத்தவருக்கோ முழு வாழ்க்கையே முழு வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதற்கு காரணம்தான் அவங்களுடைய மனதில் ஆசை இல்லை கோபம் இல்லை ஹிம்சை இல்லை பேராசை இல்லை ஆகையினால் நாங்கள் இந்த ஆசைகள் கிளேசங்கள் நீக்கி எங்களுடைய வாழ்க்கை நன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு மார்க்கம் இருக்கின்ற போதனை தான் பௌத்த சமயத்தில் இருக்கின்றது இரண்டா மூன்றாவதாக நான் போதித்த காரணம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய பரமலாபா சந்துட்டி பரமந்தனங் விசாசபரமா ஞாதி எங்களுடைய உறவினர்கள் யார் உறவினர்கள் யார் எங்களுடைய உறவினர்கள் அம்மா அப்பா எங்களுடைய உறவினர்கள் தம்பி தங்கை அக்கா அண்ணா அவங்கள் உறவினர்கள் மாமா மாமி பாட்டன் பாட்டி அவங்கள் உறவினர்கள் ஆனால் புத்த பெருமார் சொல்கின்ற உறவினர்கள் அவங்கள் இல்லை புத்த பெருமார் சொல்கின்ற உறவினர்தான் விசாசா பரமாஞ்சாத்தே மிக உத்தம உறவினர்தான் விஸ்வாசம் விசுவாசம் நம்பிக்கை நம்பிக்கை எதைப்பற்ற நாங்கள் நம்பிக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் நம்பிக்க வேண்டிய மூன்று இருக்கோ அதுதான் புத்த பௌத்த தர்மம் மற்றும் பௌத்த சங்க இரத்தினம் இந்த மூன்று இரத்தினங்கள் நாங்கள் நம்பிக்கைக்கு எடுத்தால் நம்பினால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை கிடைக்கின்ற நல்ல மிக சிரேஷ்ட தான் இந்த மூன்று மும்மணிகள் துணை புத்த தம்ம சங்க என்று ஆகையினால் புத்த பகவானை பற்றி நாங்கள் நம்பிக்க வேண்டும் எப்படி புத்த பகவான் இந்த உலகத்தில் கிளேசங்கள் இல்ல ஒரு அருஹதர் அந்த அருகதத்துக்கு வருகின்ற தான் புத் பௌத்த தருமம் அதுபோலவே அந்த மார்காத்தில் போகின்றவர்கள்தான் சங்க இரத்தினர் ஆகினால் அவங்கள் விசுவாசம் பண்ணி அவங்களை மீது நம்பிக்கை வைத்து எங் நாங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய சம்சாரம் நல்ல நலமாக நடாப்பதற்கு எங்களுக்கு முடியும் அதற்கு காரணம் புண்ணியவார்களே நாங்கள் இறந்த பின் எங்கே போகிறது என்று எங்களுக்கு சொல்ல இயலாது நாங்கள் இறந்த பின் நாங்கள் மீண்டும் மனிதர்களாக பிறக்க முடியும் இல்லாட்டி தேவர்களாக பிறாக்க முடியும் பிரம்மர்களாக பிறாக்க முடியும் அதற்கு கீழே இருக்கின்ற நரக்க என்ற அசுர லோகத்தில் அபாயங்களில் பிறக்க முடியும் அதுபோலவே பிராணிகளாக பிறக்க முடியும் பிரேத லோகத்தில் பிறக்க முடியும் அசுரலோகத்தில் பிறக்க முடியும் அந்த அசுரலோகத்தில் பிரே நரகத்தில் நரக்கத்தில் நாங்கள் பிறந்தால் விலங்குகளாக பிறந்தால் எங்களுடைய வாழ்க்கை நசித்து போகும் ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கை மனிதர்களாக பிறப்பதற்கு தேவர்களாக பிறப்பதற்கு பிரமர்களாக பிறப்பதற்கு இந்த மும்மணிகள் துணைப்பாற்றி விசுவாசம் நம்பிக்கை கட்டாயம் எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆயினால் புத்த பகவானின் தர்மம் கேளுங்கள் கேள் கேட்டு அதில் சொல்கின்ற போதிக்கின்ற காரணங்கள் எவை என்று பாருங்கள் அந்த அப்படி பார்த்தால்தான் உங்களுக்கு முடியும் பௌத்த சமயம் எது என்று அறிந்து கொள்வதற்கு ஆகையினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற உத்தம உறவினர்தான் நம்பிக்கை இந்த மும்மணிகள் துணை பற்றி இருக்கின்ற நம்பிக்கை அதுபோலவே நிபானங் பரமங் சுகங் நாலாவதாக இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான சுகம் என்ன செல்வம் என்ன சுகம் என்ன மிக முக்கியமான சுகம் தாம் நிர்வாணம் நிர்வாணத்துக்கு அடைந்தவருக்கு மீன் அடைந்தவர் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க மாட்டார் நாங்கள் பிறக்கும் போது தான் எங்களுக்கும் பிறப்பது போல முதலியான துன்பங்கள் துன்பங்களுக்கும் துன்பங்கள் கிடைக்கிறது நாங்கள் பிறக்கும் போது அந்த பிறப்பே எங்களுக்கு துன்பம் எங்களுடைய அம்மாவுக்கு துன்பம் பிறக்கின்ற எனக்கு துன்பம் அது போலவே நாங்கள் பிறந்து வாழும் போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வயோதிபம் போகும் அதுபோலவே வியாதிகள் ஆகும் அதுபோலவே நாங்கள் விரும்பமில்லாத ஆட்களோடு மனிதர்களோடு எங்களுக்கு பழகி வாழ்க்க முடியும் அப்போது பழகி வாழும் போது எங்களுக்கு துன்பம் வரும் நாங்கள் விரும்புகின்ற மக்கள் எங்கு எங்களுடைய வாழ்க்கை விட்டு போகிறார்கள் அப்பொழுது எங்களுக்கு துன்பம் வரும் அப்படி இந்த வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சி என்று நினைக்கின்ற எல்லாம் துன்பமாகி போகும் ஆகினால் பிறந்தது தான் காரணம் இந்த துன்பங்களுக்கு இந்த புத்த பெருமார் போதித்தார் துக்கே லோகோ பதித்து இந்த உலகத்தை துக்கம் மீது அமைந்துள்ளது என்று ஆகினால் இந்த துக்கத்தை நீக்கும் தான் இந்த பௌத்த சமயத்தில் போதித்து இருக்கிறது ஆகையினால் நாங்கள் இந்த பௌத்த சமயத்தை நன்றாக வாசித்து நன்றாக கேட்டு நன்றாக படித்து அதற்குபடி எங்களுடைய வாழ்க்கை எடுத்து கொண்டு பா போனால் அந்த வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாகும் இந்த போயா தினத்தில் நான் போதித்த இந்த தர்ம போதனை உங்களுக்கோ மிக முக்கியமான தர்ம போதனை என்று நான் நினைக்கின்றேன் ஆகையினால் இந்த பௌத்த சமயத்துக்கு படி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாகும் ஆகையினால் பௌத்த சமயத்தை படியுங்கள் கேளுங்கள் படித்து கேட்டு இந்த சமயத்துக்கு படி உங்களுடைய வாழ்க்கை செலுத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் නිகල් අනේවරකුം முும்ම්මනිහල් තුනේ. ආකාසට්ටා චබම්මට්ට දේවානාගා මහිද්දිිකා පුഞ්ഞන්තං අනුමෝ. දිත්වා චිරන්රක් අන්තුසාසන ආකාසට්ටා චබුම්මට්ටා දේවානාගා මහිද්දිිකා පුഞ්ഞන්ත අනුමෝ දිත්වා චිරන්ර කන්තු දේශනං ආකාසට්ටාචබුම්මට්ටා දේවානාගා මහිද්දිකා ප්ඥන්තන් අනුමෝ දෙත්වා ච්චිරන්රක් අන්තුමම් පරන්ති. වයිෂයක් කැබිවන්දනා ජයමගරූ පහෙන්නාලිකාවේ පෝදා විකාශය තවත් උවර්ණවත් කරමින් දමිල බසින් සද්ධර්මදේශනා පවත්වා අවසන් නෝමහොත. අදවසේ දමිල බසින් සද්ධර්මදේශනාව පැවැත්වීමට මේ වෙහෙරබිමට වැඩම කරන ලද ඔන්රාධපුර ශ්‍රී සාරණන්ද මහපිරිවෙනි පරිවනාචාර්ය රාජකීය පණ්ඩිත දෙමළ විෂයගුරු උපදේශක පූජ්‍ය කුට්ටිකුල මේ විමල සාරාපය හාමුතණන් වහන්සේට පාද නමස්කාර පූරකව අප ස්තුතිවන්ත වෙනවා. සාධූ, සාධෝ සාතෝ. අදවසේ උන්වහන්සේ විසින් දේශිත සද්ධර්ම දේශනාව වෙනුවෙන් සැදැහැතේ දයකත්වය සැපේගුවා ජයමග නාලිකා වශ්‍රවනය කරන ල අනමිත්‍ර දායක පවුලක් විසින්. ඔවුන්තද සාධකාර සහිතව අපි පිින් අනමෝදන් කරනවා. සාතෝ සාතෝ සාතෝ.